எல்லா வியூவர்ஸ்க்குமே வணக்கம். ஸோ இன்றைக்குமே நம்ம டிஃப்ரெண்ட்டான அதுவும் அன்னோன் ஃபேக்டர் தான் பார்க்க போகிறோம். உடம்புல கொஞ்சோண்டு ஆல்கோஹால் இருந்தாலே பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே நம்ம எல்லாருமே வளைச்சி வளைச்சி பிடிச்சி நம்மளை 10,000 ரூபாய்க்கு மேலே ஃபைன் கட்ட வச்சிடுறாங்க. ஆனால் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா 10% கீழே இருக்கிற ஆல்கோஹால் பர்சன்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்கை கன்சிடர் பண்ணாங்களாம். சொல்லப்போனால் பீரில் வர 8% தான் இருக்கும். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா அவங்க சாஃப்ட் ட்ரிங்காக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸை எல்லாருமே வாங்கி குடிக்கலாமா? நல்ல வேலை 2011 அப்புறம் அதை அப்படியே பேன் பண்ணிட்டாங்க. 18 வயசு ஆகுதோ இல்லையோ, வீட்டுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நைஸாக நிறைய பேர் ஒயின் ஷாப் போயிட்டு நிறைய லிக்வர்ஸை வாங்கிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ரூல் வந்து நம்ம ஊரில் மட்டும்தான். பென்சில்வேனியான்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வரணும். சொல்லப்போனால் அவங்களோட ஒய்ஃப் கிட்ட வந்து பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்து அது ஒயின் ஷாப்பில் கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்கோஹாலே சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்கள்லாம் எந்த அளவுக்கு பெண்கள்கிட்ட அடங்கி போவாங்க மட்டும் யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் நம்ம உலகம் எவ்வளோ குளிரமாக இருந்ததுக்கான ஆதாரம் தான் இந்த பதிவு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18th century லண்டனில் இருக்கிற ஜூக்கு வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா புலி சிங்கத்தை பார்க்க வரப்போ கையில் வந்து பூனை அல்லது நாய்களை கொண்டு வருவாங்களாம், அதுவும் உயிரோடு கொண்டு வருவாங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இப்போ இருக்கிற ஜூ அனிமலுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி உயிரோடு இருக்கிற பூனை மற்றும் நாய்க்குட்டிகளை வந்து தூக்கி அதுக்கு இரையாக போடுவாங்களாம், அதுவும் சாப்பிடுமா இதையும் அவங்க வச்சு வேடிக்கை பார்ப்பாங்களாம். இப்போலாம் நம்ம எக்ஸாமுக்கு போகணுன்னா நம்மளோட தலைமுடி முத கொண்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க. பெண்கள் கூட அவங்கள பெண்களாக பார்க்காம அவங்களோட துப்பட்டா போன்ற எல்லாத்தையுமே கைட்டு வச்சுட்டு போக சொல்கிறாங்க. ஆனால் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போகிறவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் தராங்களாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்காக தண்ணி, சாண்ட்விச், ஐஸ்கிரீம், தொலைச்சிக்கிறதுக்கு நாப்கின், டீ போன்ற எல்லாமே தருவாங்களாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை எக்ஸாம் எழுத வைக்கிறதுக்காக எந்த அளவுக்கு போராடுறாங்க பாருங்கள். ஸோ நம்ம ஊரில் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போனாலே அதை அப் டு டேட்டு வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நமக்கு வர கனவுகள் இன்ன வரைக்குமே மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கனவுகள் எல்லாருமே ஏற்கனவே நடந்ததா அல்லது இதுக்கப்புறம் நடக்க போகுதான் டவுட்ஸ் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் கனவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனவுல வர எல்லா மனுஷங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம லைஃப்பில் பார்த்தவங்கள தான் இருப்பாங்களாம். நம்மளோட பிரெயினால் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேரக்டரை கனவுல உற்பத்தி பண்ண முடியாதா? ஸோ அதே மாதிரி தான் அனிமேஷன் கேரக்டரில் இருக்கிற எல்லா இமேஜினேஷனுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆர்ட் மற்றும் டேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களோட ஓனாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது கூட அவங்க உலகத்தில் பார்த்தா மற்றவங்களோட அடாப்டேஷன் மூலமாக தானா? டைனோசர் இருந்த காலத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுமே அழிஞ்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில உயிரினங்கள் இன்னமும் அழியாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான உயிரினம் தான் பார்த்தீங்கன்னா திமிங்கலம். ஆனால் திமிங்கலம் கிட்டத்தட்ட 47 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கால்கள் இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் அது வந்து தரையிலுமே நடந்திருக்கலாம், அதேமாரி தண்ணியிலுமே நீந்திருக்கலாம். ஸோ பரிணாம வளர்ச்சினால தான் அது திருப்பி தண்ணிக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்ட்டு நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. கார்டியோமியோபத்தின்ற ஒரு வியாதி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்ட்ரெஸ்னால தான் இந்த வியாதி ஏற்படும். அதுவும் இது வந்த உடனேமே நம்ம ஹார்ட் அட்டாக்ல இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனை யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா யார் லவ் ஃபெயிலியர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் வருமா. சொல்லப்போனால் ப்ரோக்கன் ஹார்ட் எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து ஏற்படுதோ ஸோ அந்த சமயத்தில் இந்த கார்டியோமியோபதின்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். ஸோ நார்மலாக ஒரு லவ் ஃபெயிலியர் வந்து அதோட வலி தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை உணராதவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வலியை பற்றி புரிஞ்சுக்கணும். நம்ம எப்போவுமே பயங்கர ப்ரில்லியண்ட்டாக ஆக்டிவாக இருப்போம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா நம்ம எல்லா விஷயத்தையுமே மறக்க ஆரம்பிச்சிருவோம். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுக்க போயிட்டு அது என்னன்னு தெரியாமல் தவிச்சிட்ருப்போம். அதேமாரி ஏதாவது ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணுறதுக்குமே கஷ்டப்படுவோம். ஸோ இதுக்கான காரணம் வந்து நீங்கள் வந்து முட்டாலாம் மாறல, நீங்கள் இன்னும் இன்டெலிஜென்ட்டாக மாறிட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கான சிம்டம்ஸ் தான் இதுன்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க.